இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சைபர் கிரைம் நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சைபர் கிரைம் அட்வொகேட், சைபர் கிரைம் சாம்பர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர், மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் கார்த்திகேயன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. சமீபத்தில் இந்திய அளவுல பேசப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம், அனைவராலும் வந்து சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோனி இந்திய கிரிக்கெட் அணியினுடைய மிக முக்கியமான ஒரு வீரர், தோனியினுடைய மகளுக்கு வந்து அவங்களுடைய மனைவி சாக்ஷியை வந்து இன்ஸ்டால டேக் பண்ணி போட்டிருந்தாரு ஒரு தம்பி. அவர் யாரும் கடைசியில ஒரு 13 வயது சிறுவன் தான். அதே போல தமிழ்நாட்டுல வந்து சமீபத்துல விஜய் சேதுபதி அவர்கள் மீது ஒரு இஷ்யூ வந்து உருவாகிட்டு இருந்தது, அதை எதிர்த்து ஆதரவும் எதிர்ப்பும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து விஜய் சேதுபதியுடைய மகளை வந்து வன்புணர்வு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு. ஐபிஎல் ஸ்டடி பார்க்கும் போது அவர் இலங்கையை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இது போன்ற விஷயங்களை வந்து ஒரு கேள்விப்படும் போது ஒரு சைபர் கிரைம் அட்வொகேட்டா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் முதல்ல வருது சார்? ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து அந்த இண்டிவிஜுவல் கிரிமினலுக்கு இருக்க தைரியம் தான் இது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அனானிமிட்டி. நம்ம இன்டர்நெட்ல ஆன்லைன்ல போடும்போது வந்து நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு தைரியம். எப்படின்னா, இப்போ ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பேரு, உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களோட போட்டோகிராஃப் எல்லாம் போடுவீங்க. பட் இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிரிமினல் என்னன்னா ஃபேக்கான ப்ரொஃபைல் முதல்ல கிரியேட் பண்ணுவாங்க. சம்மந்தம் இல்லாத பேர் இருக்கும், அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத போட்டோகிராஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து தவறான இன்ஃபர்மேஷன்ஸ், இதை கொடுத்து ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்றதுனால யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் கிரிமினல்ஸ் இதை பண்றாங்க. பட் ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், சரி, நீங்க ப்ரொஃபைல வந்து யார் பேரை கொடுத்தாலும் சரி, யார் போட்டோகிராஃபை கொடுத்தாலும் சரி, உங்களை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு கிரிமினல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா. ஏன்னா பிகாஸ் நீங்க எந்த மாதிரி ஃபேக்கான ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணாலும் அந்த ப்ரொஃபைல கிரியேட் பண்றதுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் உங்களுக்கு. ஸோ அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். அது வந்து ஒரு டேரெக்டாக ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ராடக்ட் வந்து வீட்டில் நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு சிம் கார்டு மூலயமா டேட்டா கனெக்ஷன் எடுத்தாலுமே சரி, ரெண்டுமே வாங்கும் போது அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ராடக்ட் மேண்டேட்டரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் வாங்குறாங்க. இதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்டர்நெட்டோ இல்லை அது சிம் கார்டோ ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்கள் சிஸ்டம்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் வந்து கேப்சர் ஆகிடுது. நீங்கள் அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் தான் கிரியேட் பண்ணுறீங்க, அது ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு சோஷியல் மீடியா. இது எல்லா சோஷியல் மீடியாவோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ரொஃபைலோட ஐபி அட்ரஸை கேப்சர் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து அவங்களோட டேட்டா பேஸில் வச்சிருப்பாங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வந்துச்சு அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸர் சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த போஸ்டிங்கோட யூஆர்எல்ஐ காப்பி பண்ணி ஃபேஸ்புக்கோ ட்விட்டருக்கோ வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. இந்த யூஆர்எல் வந்து எங்கே லாகின் பண்ணியிருக்காங்க, எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள், இந்த போஸ்ட் எங்கேருந்து போட்டிருக்காங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா, அந்த யூஆர்எல்ஐ பேஸ் பண்ணி ஒரு ஐபி அட்ரஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ நம்மளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த ஐபி அட்ரஸை வச்சு நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது இப்போ இங்கே இருக்க ஏர்டெல்லோ ரிலையன்ஸோ யார்கிட்டயோ வந்து இந்த ஐபி அட்ரஸ் யாருக்கு, இந்த டேட் அண்ட் டைம், டேட் அண்ட் டைம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதில். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து வீட்டில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டைனமிக் ஐபி கனெக்ஷன்ஸாக தான் இருக்கும். ஆஃபீஸில் மட்டும் தான் நிறைய பேர் ஸ்டாட்டிக் கனெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ டைனமிக்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இங்கேருந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது இந்த டேட் அண்ட் டைமில் யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, உடனே அந்த இன்டர்நெட் சர்வீஸ் கூட ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, நீங்க அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடி ப்ரூஃபும் அண்ட் தென் போட்டோகிராஃபும் கொடுத்தீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை போலீஸ் ஆஃபீஸர்ஸோட ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் ஷேர் பண்ணிட்டு பிளஸ் லொகேஷன், நீங்க மொபைல்ல மோஸ்ட் ஆஃப் த இன்டர் சோஷியல் மீடியா போஸ்டிங்ஸ் இன்னைக்கு எல்லாரும் மொபைல் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டவர் லொகேஷன், நீங்க ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்துட்டு நீங்க வேற ஏதோ ஒரு ஏரியால இருந்து உட்காந்து மொபைல்ல போட்டீங்க அப்படின்னா கூட டவர் லொகேஷன் வச்சு உங்க ஸ்ட்ரீட்ல இருந்து எந்த வீட்டு நம்பர் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்பார்ட்மெண்ட் நேம் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி அதை மூலிமா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நிறைய எடுத்துகிட்டு வரும். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது, இவ்வளோ வழிமுறைகள் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் வந்து இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சாரார் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா டைமில் உண்மையிலேயே சைபர் கிரைம் குற்றம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கார்த்திகேயன் சார்? கண்டிப்பா நிறைய கேசஸ் இப்போ எங்க ஆஃபீஸ்க்கே பாத்தீங்கன்னா, ஆனால் ஆவரேஜ் ஒரு வாரத்துல வந்து ஒரு 20 கேஸ் அது மினிமம் ரிப்போர்ட் ஆகும் எங்க ஆஃபீஸ்ல இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மந்த், அதாவது மந்த்லியே எங்களுக்கு வந்து ஒரு 50-60 கேசஸ் ரிப்போர்ட் ஆகும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஆவரேஜா மினிமமே ஒரு 20 கேசஸ் என்ன அப்படின்னு மெயினாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, இப்போதான் ஆக்சுவல் இன்டர்நெட் பெனட்ரேஷன் ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். சரி, நம்ம 1990s இன்டர்நெட் எல்லாம் வந்துருச்சு இந்தியாவுக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது, பட் அதை ஃபுல் ஃபிளெஜ்ல நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சிஸ்டம்ல உட்கார ஆரம்பிச்சோம். எல்லாத்துக்குமே இப்போ நம்ம கண்டக்ட் பண்ற மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல கிளாஸ் ரூம்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து கோர்ட் வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன்ல வந்துட்டோம். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்டர்நெட்டோட பெனட்ரேஷன் ஒன்று ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கீங்க.
ஸோ இப்போ டீப்பாக போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பார்க்கும்போது அதிலே தான் நம்ம ரிலாக்ஸேஷன் தேடுறோம், வெளியில் போகிறது இல்லை இப்போ ரிலாக்ஸேஷனுக்கு. ஸோ அதில் ரிலாக்ஸேஷன் தேடும் போது பார்த்தீங்க அப்படின்னா கிரைம்ஸ்க்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய பாப்அப் இருக்கும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஒர்க்ஸ் அவுட் ஆஃப் உங்கள் இன்டர்நெட் அப்படின்றது இட் ஒர்க்ஸ் அவுட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் என்ன விஷயங்கள் சின்ன சின்னதாக பண்ணுறீங்களோ அதையே திருப்பி திருப்பி உங்களுக்கு காட்டுறது தான் இன்டர்நெட் அப்படின்றது. ஸோ எப்பயாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு போனோகிராஃபிக் சைட்டை போய் யாராவது ஒருத்தன் பார்த்துட்டு வந்தா அப்படின்னா திருப்பி அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸே அதிகமாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இல்லை வந்து எப்பயாவது ஒரு தடவை ஏதோ ஒரு பொண்ணுங்களை பற்றி தப்பாக எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருந்தாங்க அப்படின்னா திருப்பி அதை பற்றின கண்டென்ட்டே அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டரோட ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் இப்போ ரொம்ப அதிகம். ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய சைபர் கிரிமினல்ஸ் பக்காவாக இருந்தாங்க, பட் இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம மாட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ்னா என்னன்னா முத முதல்ல இந்த மாதிரி தப்பு பண்ண தூங்குறவங்கன்னு சொல்லுவீங்க. எஸ் 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 நம்ம ட்ரை பண்ணலாம் இதில் மாட்டிக்க மாட்டோம். அவங்களே பிளாக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்ப்பாங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மாட்ட முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அட்டம் எடுப்பாங்க. ஸோ அட்டம் எடுத்து இந்த மாதிரி நம்ம போடுவோம் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி போடுவாங்க, பட் அதில் நிறைய பேர் மாட்டிப்பாங்க, நிறைய விக்டிமைஸ் ஆகுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த டைமில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எல்லா கம்பெனிஸ்லையும் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா கம்பெனியோட சர்வரையும் வீட்டிலேருந்தே எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால கம்பெனியோட டேட்டாஸை வந்து எம்ப்ளாயிஸே தெரியாமல் டவுன்லோட் பண்ணி காம்படிட்டர் கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ண கேசஸ் அந்த மாதிரி நிறைய கேசஸ் இப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து சைபர் கிரைம் இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப அதிகமாக இருக்கு, அது உண்மைதான். இப்போ என்னோட இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இப்போ சைபர் கிரைம் குற்றங்களை வந்து சொல்றதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சாதாரணமான போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்ல முடியாது, அதுக்குன்னு குறிப்பிட்ட சிறப்பு இடத்துல மட்டும் தான் சொல்ல முடியும். இது வந்து ஒரு வகையில ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழலை தான் தமிழகத்தில் வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்திய அளவில் இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது உண்மைதாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் செல் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு இடத்துல தான் இருந்துச்சு நம்மளுக்கு, கமிஷன் ஆஃபீஸ்ல தனியாக சிசிபில இருந்தது. பட் இந்த லாக்டவுன் பீரியட்ல சைபர் கிரைம் அதிகமாயிருக்கிறதுனால லாஸ்ட் மந்த் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய டீசென்ட்ரலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சென்னையை பொறுத்தவரைக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு எஸ்ஐ ட்ரை வெல் ட்ரெயின் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஐ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயே இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நீங்க வந்து சைபர் கிரைம் செல்ல வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுக்கலாம், அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும். அவுட் சைட் சென்னை பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து லோக்கல் எஸ்பி ஆஃபீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும், நீங்க வந்து இங்க சைபர் கிரைம் செல் இருக்கும் அங்க போய் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் எஸ்பி ஆஃபீஸ் அப்ரோச்சபிளா இல்ல அப்படின்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம். பிகாஸ் நம்ம இந்த சைபர் கிரைமை கவர்ன் பண்றதுக்கு நம்மளுக்கு இருக்கிற சட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்றதுதான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல செக்ஷன் 78 பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் அண்ட் எபோவ் கேன் ஹேண்டில் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஒரு இன்ஸ்பெக்டரே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ஊர்லயும் எல்லா ஸ்டேஷன்லயுமே கண்டிப்பா இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் கேன் ஹேண்டில். அவருக்கு சப்போஸ் இதை பற்றி விஷயம் தெரியல அப்படின்னா யூ கேன் டேக் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் சிபிசிஐடி. சிபிசிஐடியில் தனியாக சைபர் கிரைம் செல் இருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி ரீஜனில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தாராளமாக எல்லாருமே எல்லா இடத்துலையுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் கூட நிறைய வர்றது உண்மை தான் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னோட கேள்வி என்னன்னா அதிகமான குற்றங்கள் எதை சார்ந்து இருக்குது? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமா நம்ம பார்க்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிராக ஆபாச வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது, அவர்களை வந்து பிளாக்மெயில் பண்றது போன்ற விஷயம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்கள் அதிகமா நடக்குது, அதுக்கு தீர்ப்பதற்கு என்ன வழி நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சோசியல் மீடியால எஸ்பெஷலி இதுல இருந்து மேபி ஒரு அவேர்னஸ் இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம், எஸ்பெஷலி பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் அவங்க இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சோஷியல் மீடியால பெண்கள் அவங்களோட போட்டோ எப்படி போடுவாங்க அப்படின்னா அந்த நல்லா மேக்கப் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அண்ட் தென் அதையும் வந்து அந்த போட்டோகிராஃப் எடுத்து அந்த போட்டோகிராஃபை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா தான் போஸ்டிங்ஸா போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த லாக்டவுன் பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாமே அவங்க கேஷுவலாக அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், வீட்டில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் இது எல்லாத்தையுமே போஸ்டிங்காக போட ஆரம்பிச்சாங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ன்றதுல ஃபேஸ்புக்லையும் ட்விட்டரில் சின்ன சின்ன ஃபோட்டோஸையும் இந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்ச உடனே கம்ப்ளீட் அவங்களோட ப்ரைவேட் லைஃபை அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால அவைலபிலிட்டி ஆஃப் கண்டென்ட் இப்போ நிறைய இருக்கு, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அண்ட் விமனோட ஃபோட்டோகிராஃப் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப்ல கூட டிபி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டிபி மாத்திட்டு இருக்காங்க நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிபி மாத்தி அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இப்போ எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க பண்றோம், எங்களுடைய சுதந்திரத்தை கூட நாங்க பண்ணக்கூடாதா, அதை பயன்படுத்துறவங்களை எப்படி தடுக்கிறது, அதை பண்ண முடியுமா, இல்லை நீங்க போடவே கூடாது நீங்க பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுமா, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? சி இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சி எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும் ஷேருக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோகிராஃப் போடுறாங்க. இது போடுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ப்ளஷர், அது வந்து இட்ஸ் சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷன்.
நீங்க அந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோபமைன் ஒரு கெமிக்கல் செக்ரெட் ஆகும் ஒரு ஒரு போட்டோகிராஃபில் லைக் வாங்கும் போதும். அந்த டோபமைன்றது வேற ஒன்றும் இல்லை போதை, அவ்வளவுதான். ஸோ அந்த திருப்பி திருப்பி அதை வேணுன்றதுக்காக தான் புது புது போட்டோகிராஃப்ஸ் அவங்க போடுறாங்க. இதை சுதந்திரம் அவங்க சொல்றது வந்து வந்து எனக்கு ஏற்புடையதா இல்லை. என்னன்னா அது சைக்கலாஜிக்கலாக அந்த ஒரு இம்பாக்ட். இந்த டோபமைன் வந்து இதை தாண்டி எப்போ உங்க ஹியூமன் பிரெயின்ல செக்யூரிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்மோக் பண்ணீங்க இல்லை ட்ரிங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹியூமன் பிரெயின்ல இந்த டோபமைன் செக்யூரிட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சோசியல் மீடியால எஸ்பெஷலி டீனேஜர்ஸ், இன்ஃபேக்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஐ திங்க் மேபி இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பட் ஐம் நாட் ஷுர், அந்த யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ஒரு யங் கேர்ள், ஒரு டீனேஜ் கேர்ள், ஒரு 16 வயசு பொண்ணு நல்லா மேக்கப் பண்ணிட்டு ஒரு போட்டோகிராஃபை எடுத்து சோசியல் மீடியால போட்டு அவங்க வந்து வெயிட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் லைக் அண்ட் கமெண்ட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் வந்த உடனே தெர் இஸ் அ சடன் ஸ்பைக் ஆஃப் இன்க்ரீஸ் இன் செக்ரேஷன் ஆஃப் டோபமைன், 400% இன்க்ரீஸ் ஆகுது அந்த டோபமைன் செக்ரேஷன் அவங்க பிரெயின் செல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபர்தரா அந்த ஸ்டடி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் வென் யூ கன்சூமேட் குக்கெயின். நீங்க குக்கெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சடன் ஸ்பைக் ஆஃப் இன்க்ரீஸ் இன் செக்ரேஷன் ஆஃப் டோபமைன் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா ஒரு டீனேஜ் கேர்ளோட போட்டோகிராஃப்க்கு லைக்கும் கமெண்ட் வந்துச்சுன்னா அந்த பொண்ணு செக்ரேட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் அண்ட் அடிக்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம முதல்ல வெளியில வரணும். சரி, நீங்க ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இது எதுவுமே இந்தியன் கம்பெனி கிடையாது, முதல்ல அதை தெரிஞ்சு. அதே மாதிரி நீங்க சோசியல் மீடியால போடுற போஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிரைவேட் செட்டிங் வச்சுக்கிட்டேன் நான் வந்து யாரும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒன்ஸ் இன்டர்நெட்ல ஒரு ஒரு போட்டோகிராஃப் போச்சு அப்படின்னா அது 100% பப்ளிக் டொமைன்ல இருக்குங்க. இன்னும் ஃபர்தரா கூட நம்ம இதுல பேசலாம். இப்ப நீங்க இ காமர்ஸ் சைட்ஸ் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இப்ப வந்து பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறோம். அதே மாதிரி கிரிமினல் பஜார்ஸ் நிறைய இருக்கு. ஸோ கிரிமினல் சப்ஸ்டன்ஸ் விற்கிறதுக்கு தனியாக கிரிமினல் பஜார் டார்க் நெட்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த டார்க் நெட்ல கிரிமினல் பஜார்ல ஒன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அவைலபிள் ஃபார் ஆப்ஷன் இஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் உமன் அண்ட் கேர்ள். ஸோ ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க அப்படின்னா அது யாரும் பார்க்க முடியாது, பிரைவசி செட்டிங்ஸ் நம்ம வச்சிருக்கேன் அப்படின்னு வாங்க. ஸோ அந்த பிரைவசி செட்டிங்ல டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்காது, பட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கிரீன்ஷாட் யார வேணா எடுத்துக்கலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல்ல 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே கிரிமினல் பஜாரில் ஒர்க் பண்ணுற பிளேயர்ஸ் அதில் இருப்பாங்க. இவங்க இந்த பொண்ணோட ஃபோட்டோகிராஃப் எதெல்லாம் போடுறாங்களோ அதை எடுத்து கிரிமினல் பஜாரில் ஆக்ஷனுக்கு போடுவாங்க. ஒரு ஆவரேஜ் கேர்ளோட ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா $2-7 வரைக்கும் கிரிமினல் பஜாரில். அந்த படத்தை வாங்கி அந்த படத்தை பயன்படுத்தி என்ன சார் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் சொல்றது நல்ல உடை அணிஞ்சிருக்காங்க, நாகரிகமா இருக்காங்க, அவங்க படத்தை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னது நியாயமான கேள்வி என்னன்னா அவங்க வந்து ஒரு மாடலோ இல்ல செலிபிரிட்டியோ கிடையாது, அவங்க போட்டோகிராஃபை எடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது. இன்னைக்கு டார்க் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸோ மாடல்ஸ் ஆக்ட்ரஸ் இவங்க போட்டோகிராஃபுக்குலாம் வேல்யூவே கிடையாது, பிகாஸ் அது பப்ளிக் டொமைன்ல ஆல்ரெடி கொட்டி கிடைக்குது. ஸோ யாருக்கு வேல்யூ, யாரோட போட்டோகிராஃப் வேல்யூ அப்படின்னா இந்த பப்ளிக் டொமைன்ல அதிகமா இல்லாதவங்களோட போட்டோகிராஃப் தான் வேல்யூ அது. ஸோ இப்போ $2 கொடுத்து ஒரு கம்பெனி அதை பர்ச்சேஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை மார்ஃப் பண்ணுவான், போனோகிராஃபிக் சைட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக மார்ஃப் பண்ணுவான். மார்ஃப் பண்ணி அதே ஃபோட்டோவை $40 சேல்ஸ் பண்ணுவான். ஸோ போனோகிராஃபிக் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோட்டோகிராஃபை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து அந்த கம்பெனி கிட்டே இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் போனோகிராஃபி அப்படின்றது வந்து நிறைய கண்ட்ரியில் அது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்றமோ வேற கண்ட்ரியில் பான் இண்டஸ்ட்ரினே இருக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ப்ரொடியூசர் ஆக்டர் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அங்கே போடுற கண்டென்ட் எல்லாமே லைசன்ஸ்டு வெர்ஷனாக இருக்கணும், ஒரு இடத்துலேருந்து வாங்கின ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துலேருந்து எங்கேருந்து வாங்கணுமோ அதுக்கு ஒரு கம்பெனி தனியாக வச்சிருக்கிறாங்க ஃபோட்டோகிராஃப் சேல்ஸ் பண்ணுறதுக்குன்றது. ஸோ அந்த கம்பெனி தான் இந்த மாதிரி டார்க் மார்க்கெட்லேருந்து இந்த ஃபோட்டோகிராஃப்ஸை எடுத்து ஆக்ஷன் பண்ணி மார்ஃப் பண்ணி, இன்னைக்கு மார்ஃபிங்க்கெல்லாம் ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டான சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஸோ தலை தனியாக உடல் தனியாகவும் தனித்தனியாகலாம் தெரியாது, எல்லாமே ஒரே மாதிரி தெரியற மாதிரி சோஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர் வச்சு மார்ஃப் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் சைட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ முதல்ல இதனோட டார்க்கர் சைட் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம போட்டோகிராஃபை போடலாமா வேண்டாமான்ற முடிவு நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ சிம்பிளாகவே எடுத்துக்கோங்களேன், நம்ம அவ்வளோ தூரம் கூட போக தேவையில்லை. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு பெண்கள் வந்து அவங்களோட ஒரு ஃபோட்டோவை வந்து டிபியாக வச்சிருக்காங்க அவங்களோட போட்டோகிராஃபில், ஓகே, அவங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல எல்லாரோட பேரும் இருக்கும், ஓகேங்களா? ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க ஏதோ ஒரு வெளியூர் போறீங்க, ரோட்ல வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு மெக்கானிக்கோ பஞ்சர் ஷாப்லயோ கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து பஞ்சர் போடுறீங்க, அவன் நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க கால் பண்ணதுனால உங்க நம்பரும் அவன் சேவ் பண்ணி வச்சிருப்பான். நீங்க டிபியா வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா வந்து அவன் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணும் போது உங்க நம்பர்ல உங்க டிபி வரும், அவனுக்கு தெரியும் அவன் போட்டோகிராஃப், ஓகேங்களா? அந்த போட்டோகிராஃபை டவுன்லோட் பண்ணி இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு காமிச்சு சில கேஸ் எல்லாம் வந்துருக்கு, ஓகேங்களா? சின்ன மார்ஃபிங் சாஃப்ட்வேர் ஆன்லைன்லேயே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து அவன் மார்க் பண்ணி அவன் போட்டோவும் இந்த பொண்ணோட போட்டோவும் பக்கம் பக்கம் வைக்கிற மாதிரி வச்சு அதை வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கான். போஸ்ட் பண்ணி இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கான். அது அந்த அந்த பொண்ணோட லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்ல இந்த பொண்ணும் அந்த யூனோ லைக் அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பையனும் வந்து ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த காமன் போட்டோகிராஃப் வந்து பாப்பப் ஆகுது.
சோ பாப்பா பாக்கணும்னே கடைசியில அந்த என்கேஜ்மெண்ட்டே ஸ்டாப் ஆகுது. ஒரு கல்யாணம் என்ன போயிருக்கு? எஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது என்னன்னா, ஒண்ணுல டிபில போட்டோ வச்சாங்க இந்த பொண்ணு, இந்த பொண்ணு பண்ணதப்ப வேற எதுவுமே கிடையாது. பட் அதை வந்து பார்த்து அதுக்கப்புறம் சந்தேகம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும். நீங்க போட்டோ தானே என்னோட சுதந்திரம் என்னோட உரிமை நீங்க சொல்லலாம், பட் அதனோட விளைவுகள்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ லார்ஜர் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே சார், இப்ப நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், போட்டோல பயன்படுத்தக்கூடாது. ஆனா நீங்க ஒரு சொல்லும் போது உங்க வாதத்துல வந்து பான் சைட்ஸுக்குலாம் வந்து நம்முடைய பெண்களுடைய போட்டோஸ் கூட பயன்படுத்துவாங்கன்றீங்க. அந்த போட்டோக்களை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? அதுல ஒண்ணுமே இல்லையே உங்களுக்கு. அதனால என்னோட கேள்வியா இருக்கு. இப்ப வந்து இப்ப போட்டோகிராஃப் நீங்க ஃப்ரீயா போடுறீங்க, ஓகேங்களா? உங்க போட்டோகிராஃப அவங்களுக்கு நீங்க வந்து காசு கொடுத்து நீங்க வந்து போடுறது, நீங்க ஃப்ரீயா போடுறீங்க. உங்க போட்டோகிராஃபை எடுத்து அவன் வந்து $2 சும்மா சேல்ஸ் பண்றான் ஆன்லைன்ல. ஸோ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா 2015 புதுசாக ஒரு வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில. இட் இஸ் கால் ஃப்ரினிமி அப்படின்ற ஒரு வேர்டு, FRENEMY, ஃப்ரினிமி அப்படின்ற வேர்டு. அது என்னன்னா ஃப்ரெண்ட் எனிமி, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண வேர்டு தான் ஃப்ரினிமி அப்படின்றது. இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் சோஷியல் மீடியா கிரைம்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் அந்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னன்னா சோசியல் மீடியால உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தான் அவர் அந்த கிரிமினல் இருப்பான், பட் உங்களுக்கு எகேன்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், உங்க போட்டோகிராஃப் எடுத்து அவன் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இட் இஸ் கால் ஃப்ரினிமி அப்படின்றது. ஸோ ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நீங்க போடுற டெய்லி போடுற போஸ்ட் எடுத்து அவங்க டார்க் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சி ஹி மேக்ஸ் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த வாங்குற கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா அதை மார்க் பண்ணி விற்கும் போது அவன் ஒரு $40 வந்து அவன் விற்கிறான். ஸோ அவனுக்கும் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ இருக்கு. $2 வாங்கி $40 அந்த போட்டோகிராஃபை மார்க் பண்ணி அவன் சேல்ஸ் பண்றான், அவன் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றான். போனோகிராபிக் கம்பெனி அந்த போட்டோகிராஃபை வாங்கி அவன் போனோகிராபிக் சைட்ஸ்ல போடுறான், அதுல நிறைய வியூவர்ஸ் வராங்க, பெய்டு வியூவர்ஸ் நிறைய வராங்க. ஸோ அதன் மூலமா ஹி மேக்ஸ் மணி அவுட் ஆஃப் இட். எல்லாத்துக்குமே ரெவன்யூ இருக்கு, உங்களுக்கு உங்களை தவிர எல்லாருக்குமே அந்த ரெவன்யூ இருக்கு. உங்களோட பிரைவசி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் நீங்க சோசியல் மீடியால போட்டோகிராஃப் நீங்க போடுறீங்க. ஓகே சார், அப்பனா வந்து இப்ப நீங்க சொல்றது அடிப்படையா புரிஞ்சுக்கும் போது, இப்ப யாருமே சோசியல் மீடியாக்களை பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னா எதையுமே போடாம ரொம்ப இயல்பா அவங்களுக்கு என்ன தோணுதோ எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்ல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ல? கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் அவங்களோட பர்சனல் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. தி வேல்யூ தேர் பிரைவசி, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம வந்து பிரைவசி வேல்யூ பண்றது இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெறும் லைக்குக்கும் கமெண்ட் மட்டுமே நம்ம லைஃப் கிடையாது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றது. சோ முதல்ல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. சி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீங்க ஃபேஸ்புக்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா முதல்ல உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துறீங்க, அண்ட் தென் உங்களோட நேம் கொடுக்குறீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுது, இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, பிரைமரி ஸ்கூல் எங்க படிச்சீங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எங்க படிச்சீங்க, யூஜி எங்க படிச்சீங்க, பிஜி எங்க படிச்சீங்க, போன வருஷம் டூருக்கு எங்க போறீங்க, லாஸ்டா எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்டேட் பண்றீங்க. சிம்பிள் கேள்வி, நீங்க கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஏதாவது ஃபில் பண்றீங்களா அங்க, இல்ல காலேஜ் அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்களா, இல்ல இதுக்காக ஃபார்ம் ஏதாவது முக்கியமான அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அங்க? அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க. இப்ப நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா அங்க உண்மையான டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம், உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாத்தையுமே கொடுக்கலாம், அதுல எந்த தப்புமே கிடையாது. இல்ல காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்மோ இல்ல ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மோ ஃபில்அப் பண்றீங்க அப்படின்னா அதுல இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்லாம். பட் இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாக்கு எதுக்கு அவ்வளவு நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்? ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்க உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களை பார்த்து மறைப்பாங்க. பட் ஆனா அதே பொண்ணு அந்த டேட் ஆஃப் பர்த்தை போட்டு சோசியல் மீடியால வந்து இதான் என்னோட டேட் ஆஃப் பர்த்னு எல்லாருக்கும் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் சைமல்டேனியஸா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே இதே டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருப்பாங்க. பேங்க்லயும் செக்யூரிட்டி கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க டேட் ஆஃப் பர்த் செக்யூரிட்டி கொஸ்டினா இருக்கும். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க செக்யூரிட்டி கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றது. உங்க சோசியல் மீடியால வந்து பார்த்தாலே எல்லா ஆன்சருமே கிடைச்சிடும். இப்ப நீங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, நீங்க அதுல பாஸ்வேர்டு இருக்கு, பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க, ஃபர்கட் பாஸ்வேர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே பாத்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா ஒரு 4 கொஸ்டின் எல்லா பேங்க்கும் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க, இல்லைன்னா நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு கேட்பாங்க, இல்ல வந்து யூனோ மதர்ஸ் மெய்டர் நேம் என்ன அப்படின்றது கேட்பாங்க, அப்படின்லாம் விச் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூலு, அப்படி இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் நேம், இதுதான் ஸ்டாண்டர்டா எல்லா பேங்க்கும் வச்சிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் எல்லாமே உங்க சோசியல் மீடியா நீங்க கொடுத்துறீங்களே, அப்புறம் என்ன செக்யூரிட்டி நீங்க மெயின்டைன் பண்றீங்க சொல்லுங்க? இதெல்லாம் செக்யூரிட்டி க்வெஸ்சன்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ். சோ ஆன்சர்ஸ் அப்புறம் ஃபேக்கான ஆன்சர்ஸ் கொடுத்து ஃபேக்கான ப்ரூஃப்ஸ் கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றீங்களா? நீங்க பேங்க்கு எல்லாத்தையும் ஒரிஜினலா கொடுங்க, பட் சோசியல் மீடியால எதுக்கு ஒரிஜினலா கொடுக்குறீங்கன்னு என்னோட கேள்வி. சோசியல் மீடியா தான் கேக்குறேன், சோசியல் மீடியாலே ஃபேக்கா கொடுக்கலாம்னு ஓபன் பண்ணுங்களேன், தப்பே கிடையாது. நீங்க உங்க ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே உங்களை வந்து விஷ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் நீங்க அந்த ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க. ஸோ அது ஒரு விஷயம், அதுக்காக வேற எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அங்கே எல்லாத்தையுமே நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க. சோஷியல் மீடியாவில் உங்களோட ப்ரைவசி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஓகே சார், ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. இந்தியாவில் இது போன்ற விஷயங்கள் குறையணும் அப்படின்னா மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி எது போன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது பற்றின அவேர்னஸ் எப்படி மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் முதல்ல இந்தியாவில் வந்து தே ஷுட் ஹேவ் எ ஸ்ட்ராங் நோடல் ஆஃபீஸஸ். இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், யாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங் ஆஃபீஸ் கிடையாதுங்க. ஸோ எல்லாமே அமெரிக்கன் கம்பெனி தான். இங்கேருந்து நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்போம், அந்த ரெக்வஸ்ட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் த வேர்ட், நம்ம ரெக்வஸ்ட் மட்டும் தான் கொடுக்க முடியாது தவிர ஆர்டர் கொடுக்க முடியாது. இதை உடனே எனக்கு கொடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்தனா அவங்க எப்போ அவங்க இஷ்டமோ அப்போ தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, உடனே வந்து பண்ண மாட்டாங்க. இதே அவங்க இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம கேட்டோம்னா வந்து 10 மினிட்ஸில் அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன இன்ஃபர்மேஷனோ இல்லை வந்து ஒரு சைட்டை பிளாக் பண்ணணும்னாலும் சரி, ஒரு ப்ரொஃபைலை டிலீட் பண்ணணும்னாலும் சரி, நம்மளுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நோடல் ஆஃபீஸர் 24/7 நீங்கள் இந்தியாவில் அவைலபிளாக இருந்தாங்க அப்படின்னும் போது நம்மளும் வந்து தைரியமாக போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சரி கோர்ட்டும் சரி உடனே எந்த ஒரு ஆர்டரும் உடனே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிரைம் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்லி வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு மட்டும்தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியோட சேர்ந்ததான் இனிமேல் செக்யூரிட்டின்ற வார்த்தை வந்து முழுமையாகிடும். எஸ், ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்ற வார்த்தை வந்து முழுமையாடையாது. நம்ம வந்து இன்னைக்கு கேட் லாக் பண்ணியிருக்கு, வீடு டோர் லாக் ஆயிருக்கு, வெளியில செக்யூரிட்டி நம்ம ஒருத்தரை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சேஃப் கிடையாது. இன்டர்நெட் மூலியமா வீட்டுக்குள்ளே புகுந்து குழந்தைங்களை கடத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ குழந்தைங்களை ஃபிடோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கே தெரியாமல் ஆன்லைன் கிளாஸஸில் நடுவில் உள்ளே புகுந்து அவங்க கூட சேட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை மெஸ்மரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை நீங்கள் வெளில வா நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கேஸஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இப்போ எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் இட்ஸ் ஆர்டர் ஆஃப் த டே. இப்போ இன்னைக்கு இந்த குழந்தைங்களை பார்க்குறாங்க அப்படின்னா குழந்தை ஆன்லைனில் படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ கூட உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளும் வாட்ச் பண்ணணும். பேரண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. வி ஆர் லெஃப்ட் வித் நோ அதர் ஆப்ஷன். வி ஆர் ஃபோர்ஸ் டு லேர்ன். எனக்கு இன்டர்நெட் தெரியாது, எனக்கு ஃபேஸ்புக் தெரியாதுன்னு பேரண்ட்ஸ் ஒதுங்க போக முடியாது. ஸோ வி ஆர் ஃபோர்ஸ் டு லேர்ன். குழந்தைங்களோட உட்காந்து அவங்களும் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த சொசைட்டியே நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா சார், பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கு, அரசுக்கும் பங்கு இருக்கு. நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்களையும் அறிவுரைகளையும் நீங்க பொதுமக்களுக்கு இந்த இணையத்தின் வாயிலாக வழங்கியிருக்கீங்க. எங்களுடைய அழைப்பினை ஏற்ற இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையிலும் கருத்திலையும் பகிர்ந்து மிக்க நன்றி கார்த்திகேயன் சார். நன்றி சார்.